காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் போட்டியில் தமிழக வீரர் சரத் கமல் தங்கம் வென்றார். இங்கிலாந்தின் லியாமை 4-1 என்ற கணக்கில் வென்றார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கங்களை வென்ற இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் மோடி வாழ்த்து. கடின உழைப்புக்கு கிடைத்த பரிசு என புகழாரம். காமன்வெல்த் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து, லக்ஷயா சென் தங்கப்பதக்கம் வென்றனர். அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா வாழ்த்து. நான்கு நாட்களுக்கு முன்னதாக நிறைவு பெற்றது மழைக்கால கூட்டத்தொடர். நாடாளுமன்ற இரு அவைகளும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. மக்களவையில் கடும் எதிர்ப்புக்கு இடையே தாக்கல் செய்யப்பட்ட மின்சார சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்ற நிலைக்குழுவுக்கு அனுப்பி வைப்பு. கருத்து வேறுபாடு இருந்தாலும் எம்பிக்கள் எதிரிகள் அல்ல, அனைவருக்கும் சம வாய்ப்பு அளித்ததாக மாநிலங்களவைத் தலைவர் வெங்கையா நாயுடு உருக்கம். காமன்வெல்த் போட்டிகளில் தங்கம் வென்ற பி.வி. சிந்து, வெண்கலப் பதக்கம் பெற்ற சத்யன் ஞானசேகரன் ஆகியோருக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பாராட்டு. மேலும் பல சாதனைகள் நிகழ்த்த வாழ்த்து. நீலகிரியில் தொடர்ந்து பெய்யும் கனமழை, மாயாற்றில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு. இளங்கலை படிப்புகளில் சேர்வதற்கான பொது நுழைவுத் தேர்வு வரும் 24 முதல் 28 வரை நடைபெறும். தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. எடப்பாடி பழனிசாமி கூட்டிய பொதுக்குழுவுக்கு எதிராக ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாளை விசாரணை. தொடர் கனமழை காரணமாக கேரளாவில் ஆங்காங்கே நிலச்சரிவு. கோவில் கடைகள் மற்றும் வாகனங்கள் மண்ணில் புதைந்ததால் மீட்பு பணிகள் தீவிரம். தமிழகத்தில் 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. திண்டுக்கல், தேனி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். ஆந்திர கடலோர பகுதிகள், மத்திய மேற்கு வங்க கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும். மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை. நாற்பத்தி நான்காவது செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் நிறைவு விழா சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் இன்று நடைபெறுகிறது. நாற்பத்தி நான்காவது செஸ் ஒலிம்பியாட் நிறைவு விழாவை ஒட்டி இன்று மதியம் 3 மணி முதல் இரவு 9 மணி வரை போக்குவரத்து மாற்றம். சென்னை போக்குவரத்து காவல்துறை அறிவிப்பு. ஏழு மாதங்களாக தொடரும் ரஷ்ய தாக்குதல். உக்ரைனுக்கு மேலும் $1 பில்லியன் மதிப்புள்ள ராணுவ உதவியை அறிவித்தது அமெரிக்கா. ஐக்கிய அரபு அமீரகத்தில் வருகிற 27ஆம் தேதி தொடங்குகிறது ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர். ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணியை அறிவித்தது பிசிசிஐ.